சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகெங்கும் பரவியிருக்கக்கூடிய சாய் அன்பர்கள் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள். பாபாவை நீங்கள் உங்கள் குருவாக ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவரிடம் ஒரு நல்ல சிஷ்யனாக நீங்கள் மாற, உங்களை அவர் தன்னுடைய பக்தையாகவோ பக்தராகவோ ஏற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்கப் போகிறோம். பொதுவாக ஒரு குருவிடம் சிஷ்யனாக சேர்வதற்கும் ஒருவரை குருவாக ஏற்றுக்கொள்வதற்கும் நம் இதிகாசங்களில் புராணங்களில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் பாபாவை பொறுத்தவரை நீங்கள் எதையும் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற அவசியமே இல்லை. நீங்கள் நேர்மையானவராக இருக்க வேண்டும், இரக்கம் அதிகம் உள்ளவராக இருக்க வேண்டும், எதிர்பாராத உதவிகளை பிறருக்கு செய்ய வேண்டும், பிறரிடம் இருந்து அந்த உதவிக்கு பரிகாரமாக எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. அதை விட முக்கியமான ஒரு விஷயம், மிக எளிமையான மனிதராக நீங்கள் இருக்க வேண்டும். பாபா அவரே நம்மிடம் கேட்பது இரண்டு விஷயங்களைத்தான், நம்பிக்கை, பொறுமை. இந்த இரண்டு விஷயங்கள் யாரிடம் அதிகமாக இருக்கிறதோ அவனே இந்த உலகத்தில் எல்லா விதமான சுகபோகங்களையும் அனுபவிக்க தகுதி உள்ளவனாகிறான் என்கிறார் பாபா. நீங்கள் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த உலக வாழ்க்கை கண்டிப்பாக விதிகளுக்கு உட்பட்டது. இந்த விதிகளை கடைபிடித்து அந்த விதிகளின்படியே நம் வாழ்க்கை கடந்து செல்கிறது, அந்த விதியின் பாதையில் தான் செல்கிறது என்று சுருக்கமாக சொல்லலாம். ஆனால் இந்த விதியின் கடுமையான தாக்குதல்களிலிருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக சாயியின் துணை உங்களுக்கு தேவை. நீங்கள் அவரிடம் கேட்டாலும் சரி, கேட்காவிட்டாலும் சரி, உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதில் அவர் கண்ணும் கருத்துமாக இருப்பார். எப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அந்த விஷயத்தை அப்படியே அதைவிட பல மடங்கு உங்களுக்கு நன்றாக நடத்தி கொடுப்பதில் பாபா உண்மையிலேயே ஒரு அற்புதமான உங்களுடைய குருவாக காட்சி தருவார். நீங்கள் செய்ய வேண்டியது இரண்டு விஷயங்களைத்தான், இரக்கமாக இருங்கள், பிறருக்கு உதவியாக இருங்கள், பொறுமையாக காத்திருங்கள், நம்பிக்கையுடன் எதிர்காலத்தை நோக்குங்கள், எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் மனதார நம்புங்கள். அதைவிட ஒரு சிறப்பான விஷயம், இந்த உலகத்தில் நல்ல விஷயங்கள் எல்லாம் எப்படி கடவுளுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றதோ அதேபோல் கெட்ட விஷயங்களும் கடவுளால் நடத்தப்படுகிறது என்பதை மனதார நம்புங்கள். அதுதான் உண்மை. இந்த உலகத்தில் நல்லவர்கள் மட்டுமே இருந்தால் எப்படி உலகம் பயப்படும்? கெட்டவர்களும் இருக்கும் பொழுதுதான் இந்த உலகம் சுழன்று கொண்டே இருக்கும், மறுசுழற்சிக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டே வரும். அதனால் நீங்கள் நல்லவர்களாகவோ கெட்டவர்களாகவோ இருங்கள், அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் அதிலும் ஒரு நேர்மை இருக்க வேண்டும் என்பதை மனதில் இருத்தி கொண்டு பாபாவின் கரம் பற்றி இந்த விதி போட்ட பாதையில் நடக்க பழகுங்கள். கண்டிப்பாக எளிமையான பாதையாக அது மாதிரி இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் முடிப்பதற்கு மிகவும் உங்களுக்கு உறுதுணையான ஒரு துணையாக சாய் எப்பொழுதும் உங்கள் அருகிலேயே இருப்பார். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். பாபாவின் பரிபூர்ண ஆசி இன்று நமக்கு கிடைத்திருக்கிறது. அதை பின்பற்றி, அதை ஏற்றுக்கொண்டு பாபாவின் கட்டளைப்படி அவர் காட்டிய வாழ்க்கை பாதையில் நாம் நடக்க முயற்சி செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.